ஜனம் தமிழினியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து அக்னிபாத் அக்னி வீர் அப்படின்ற ஒரு பாரத தேசத்தில் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் இந்த அக்னி பாத் என்பது என்ன திட்டம் இந்த அக்னி பாத் வந்து இப்போ இது இது நம்ம நம்ம நாட்டுக்கு இது புதுசு அந்த அக்னி பாத் என்பது இளைஞர்கள் நம்ம ஆயுதப்படையில் வேலை செய்ய வேண்டும் அப்படின்றது அந்த விஷயம் அக்னி பாத் என்பது அதில் செயல்படக்கூடியவர்களுக்கு அக்னி வீர் அப்படின்னு ஒரு பேர் இது வந்து நம்ம நாட்டுக்கு இது புதுசு நீங்கள் மற்ற தேசத்துலலாம் வளர்ந்த நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவும் வளர்ந்த நாடு தான் ஓகே அண்டு மற்ற நாட்டில் பார்க்கும்பொழுது இப்போது அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் இது போன்ற மா நாடு எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே குடியுரிமை வேண்டும் அக் உரிமை இருப்பவர்களும் அயல் நாட்டிலேருந்து வரவங்க குடியுரிமை வேண்டுவர்களும் அங்கே படிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கட்டாயம் இந்த இராணுவத்தில் வேலை செய்திருக்க வேண்டும் பணி செய்திருக்க வேண்டும் இது வந்து அந்த அரசாங்கத்தின் கட்டாயம் அண்டு இது வந்து ஒரு கட்டாயமாக கொண்டு வரப்பட்டது அதாவது ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு பள்ளி முடிச்சுட்டு அந்த கல்லூரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இராணுவத்தில் அவங்க வந்து செயல்பட்டு இருக்கணும் அங்கே பணியாற்றிருக்கணும் அதில் வந்து ரெண்டு வருஷம் சில நாடில் மூணு வருஷம் சில நாடில் அண்ட் அவங்களுக்கு பெரிய அளவில் பயிற்சியெலாம் அளிக்க மாட்டாங்க அந்த இராணுவத்தில் ஏன் சேர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு வரணும் அந்த ஒரு நாட்டு பற்று வரணும் ஒரு பொறுப்புணர்ச்சி வரணும் டிசிப்ளின் வந்து அதிகமாகணும் அப்படின்னு ஏன்னா அந்த பருவத்தில் அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகும் போகும்போது தான் மனமாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு மாணவனின் லைஃப்பில் அதனால் இந்த ஒரு கட்டாயமாக வச்சிருக்கிறாங்க பட் அதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க பதினேழு வயசுலேருந்து இருபத்தி ஓரு வயது வரைக்கும் இளைஞர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வேலை செய்கிறதுக்கு நம்ம படையில் வேலை செய்கிறதுக்கு ஆர்மியிலையோ ஏற்படுறதுலேயோ எதுலேயோ வேலை செய்கிறதுக்கு இதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இது வந்து ஒரு சமுதாயத்தில் பெரிய நில நிலையில் இது வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக நம்ம பார்க்க வேண்டும் வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் பேரை செலக்ட் பண்ணுற மாதிரி இந்த திட்டம் உருவாக்கி இருக்கிறாங்க அண்டு அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா சேலரியும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துலேருந்து மொதல் வருஷம் நாலாவது வருஷம் அவங்க ஏழு லட்சம் வாங்குகிற மாதிரி நம்ம சேல சேலரியை வந்து பிரித்து வச்சுருக்கிறாங்க இது வந்து நாலு நாலு வருஷத்துக்கு தான் அவங்க அந்த பணியில் இருக்க முடியும் இந்த நாலு வருஷத்தில் ஆறு மாதம் வந்து அவங்களுக்கு கடுமையான பயிற்சி அளிக்கப்பட்டு ஒரு ஸ்கில் இண்டியா அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த லெவலில் அவங்களுக்கு அவங்களுக்கு விருப்பமான விஷயம் அங்கே என்ன ப பணிக்கு வருகிறார்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணி அவங்கள இராணுவத்தில் சேர்த்துருவாங்க அண்ட் மீதி மூன்றரை வருஷம் அவங்க வேலை செய்யலாம் அண்ட் அந்த ஆறு மாதம் ட்ரைனிங் பீரியட்லேயும் அவங்களுக்கு அந்த சேலரி கொடுக்கப்படும் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த அக்னி பாத் அப்படின்னு சொல்லுவது இது வந்து நாலு வருஷத்துக்கு தான் அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு இது நாலு வருஷம் இந்த எதிர்கட்சிகள்லாம் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாலு வருஷம் போருமா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அவன் வந்து வேலை இல்லாமல் திரும்ப வந்து அந்த வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குதுன்னு ஒரு சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க பட் அந்த அந்த மாதிரி பார்க்காம அந்த நாலு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மாணவன் அந்த வேலை செய்தால் அந்த இராணுவத்தில் வேலை செய்தால் இருபத்தஞ்சி சதவீதம் பேர் அந்த பர்மனண்ட் ஜாப் நிரந்தர வேலைக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது அதில் ஒரு அதாவது எல்லாரும் விண்ணப்பம் செய்யலாம் அதில் இருவ இருபத்தஞ்சி சதவீதம் பேரை நிரந்தரமாக்குவாங்க மீது எழுபத்தஞ்சி சதவீதம் பேருக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் இந்த கார்பரேட் கம்பெனி அப்படின்னு இருக்கு இல்லையா தனியார் மையங்கள் அதில் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் அதானி நிறுவ நிறுவனங்கள் அதானி டாடா போன்ற நிறுவனங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் நமது பாரத அரசாங்கம் இந்திய அரசு வந்து ஒப்பந்தம் செய்திருக்கு அந்த இருபத்தஞ்சி சதவீதம் போக மீதி எழுபத்தஞ்சி சதவிகிதம் இவர்கள் வெவ்வேறு வேலையில் இப்போ என்ன செக்யூரிட்டி ஆஃபீஸராக வந்தாலும் சரி டெக்னிக்கல் நாலேஜ் அந்த ஸ்கில் இண்டியாவில் டெக்னிக்கல் நாலேஜ் டெக்னிக்கல் வேலையில் இருந்தவங்களுக்கு டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேலையும் வாய்ப்பும் இந்த கார்ப்பரேட் தனியார் நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு அளிக்கிறது மாதிரி ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு ஸோ எந்த விதத்திலையும் நாலு வருஷம் வேலை செய்த பிறகு இவனுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வராத அளவுக்கு அந்த ஒரு கோட்பாடை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம் இதில் இவங்களுக்கு இப்போது இந்த இராணுவத்தில் இளைஞர்கள் சேர்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு இப்போ நீ நம்ம பார்த்தோம்னா இப்போ ஷார்ட் சர்வீஸ் கமிஷனே ஒரு இராணுவத்தில் பத்து வருடங்கள் ஸோ அப்போ என்ன ஆகுது ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் அவன் சேரும்போது கொஞ்சம் முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நமக்கு வயசாக நமது எல்லா விஷயங்களும் உடம்புலையும் சரி மன ரீதியாகவும் சரி வெவ்வேறு காரணத்துக்காக கொஞ்சம் குறைபாடு இருக்கும் ஸோ இந்த இளைஞர்களை சேர்த்து நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இளைஞர்களே சேரும் பொழுது கண்டிப்பாக புத்துணர்ச்சியோடு இராணுவ அமைப்பமே இருக்கும் அந்த இப்போது நம்ம விவேகானந்தரே சொல்லியிருக்கிறாரு ஒரு நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்த நாட்டையே மாற்றி காட்டுறேன்னு அப்படி ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வர்க்கம்தான் அந்த இளைஞர்கள் இப்போ நம்ம பாரத பிரதமர் கூட பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு தான் அந்த ஸ்கில் இண்டியா கேலோ இண்டியா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஸ்டாண்ட் அப் இது மாதிரி இளைஞர்களுக்காக நிறைய சலுகைகள் கொடுத்து வேலை வாய்ப்புகள் கொடுத்து அந்த இளைஞர்களை நாம் உலகத்திலே பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தான் இளைஞர்கள் சதவீதம் ரொம்ப அதிகம் மற்ற நாட்டில் வந்து இளைஞர்கள் இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு தான் இருக்குது உற உதாரணமாக மிக முக்கியமாக பார்க்கணுன்னா ஜப்பான் நாட்டில் இளைஞர்களே இல்லை அவங்க படிக்க வரவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே இளைஞர்கள் இல்லை அங்கே படிக்க வரவருக்கு வரவங்களுக்கே ஏர்ன் யூ லேர்ன் அப்படின்னு சம்பாதிங்கள் படிக்கும் நேரத்தில் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் தான் இங்கேருந்து மாணவர்களை அவர்கள் அழிக்கிறார்கள் அவர்களே வேலை வாய்ப்பு அமைத்து கொடுத்து படிக்கவும் வழிவகுத்து கொடுக்குறார்கள் ஸோ இளைஞர்கள் இருக்கும்போது மிக துடிப்பாக இருப்பார்கள் எப்பவுமே ஆர்மி வந்து ஒரு எஃபிஷியன்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பழையவங்க ஒரு எழுவத்தஞ்சி சதவிகிதம் போயிடுவாங்க மீதி நூறு சதவிகிதம் சேருவாங்க எப்பவும் பார்த்திங்கன்னா அந்த துடிப்போடு இருப்பார்கள் அந்த இளைஞர்கள் இருக்கும் பொழுது அந்த மற்றவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் அவங்க ஒரு ஊக்கத்தோடு இருப்பாங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணுன்னா இந்த இளைஞர்களை நம்ம சேர்க்கறது எல்லா மாநிலத்திலிருந்தும் சேர்ப்பாங்க அண்டு எல்லா மாநிலத்திலும் விண்ணப்பம் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் வரைக்கும் தமிழ்நாட்லேருந்து இப்போ வாட்டியே விண்ணப்பம் செய்தார் ஸோ எல்லா மாநிலத்திலும் வரும்பொழுது தேசிய ஒருங்கிணைப்பு நடக்கும் இவங்களுக்குள்ள பரிமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் பாஷை பரிமாற்றம் ஒரு கலாச்சார பரிமாற்றம் அவங்க பழக்க வழக்கங்கள பரிமாற்றம் இது மாதிரி ஒரு தேசிய இறங்க ஒருங்கிணைப்பு நிகழ்வதற்கு ஒரு அரிய காரணம் இருக்குது அதே மாதிரி அந்த பேட்டில் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்றது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா திறமை உள்ளவர்கள் இதில் வேலை வாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு தகுதி உள்ள இளைஞர்கள் ஒரு நல்ல வேலைக்கு வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் கூட எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறது என்னன்னா இந்த நாலு வருஷத்தில் இவங்க வெளியே போயிட்டாங்கன்னா திரும்ப திரும்ப அதையே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி கிடையாது நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதம் கண்டிப்பாக அதில் உள்வாங்கப்படுவார்கள் அவங்களுக்கு அந்த நிரந்தர வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் அந்த மீதி எழுபத்தஞ்சு பேருக்கும் இந்த இந்த மற்ற கம்பெனியோட இந்த தனியார் நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் செய்ததுனால அவங்க இவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த இராணுவத்திலேயே இப்போது நீங்கள் திரு அப்துல் கலாம் அவர்கள் எடுத்தார் எடுத்தால் கூட அவர் ஒரு ஃபைட்டர் பைலட்டாக வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாரு ஆனால் அவர் அதுக்கு தேர்ச்சி பெறவில்லை ஸோ அந்த மாதிரி ஆர்வமோடு இளைஞர்களுக்கு இது ஒரு மாபெரும் வாய்ப்பு அதாவது இராணுவத்திலேயே வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு மனப்பான்மை மனதோடு இருப்பாங்க இளைஞர்கள் சில இளைஞர்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த சில நம்ம மாவட்டத்திலையோ மாநிலத்திலையோ பார்த்திங்கன்னா ஒரு ராணுவ வீரர் ஒரு குடும்பத்தில் இராணுவத்தில் ஒருத்தர் சேர்ந்திருப்பார் அவர் உயிரிழந்தாலும் சரி ஒரு ஊனமுற்றாலும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த புதல்வன் அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான் ராணுவத்துக்கு ஸோ அந்த மாதிரி மனன் பாங்கோடு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும் அதே மாதிரி சேலரி நான் சொன்னேன் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துலேருந்து கடைசியில் அவங்க நாலாவது வருஷத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் இதில் வந்து ஒரு சமான் நிதி அப்படின்னு எண்டில் கடைசி காலகட்டத்தில் கொடுக்கறதுக்கு ஒரு முப்பது சதவீதம் வருஷம் வருஷம் பிடிச்சிக்குவாங்க மாதம் மாதம் சம்பளத்தில் முப்பது சதவீதம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வரும் நாலு வருஷத்தில் இந்த அஞ்சு அஞ்சு லட்சத்தையும் அரசாங்கம் காம்பன்சேட் பண்ணி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து லட்சமாக அவங்கள் ஓய்வு பெறும்பொழுது அந்த வேலை முடிந்து வெளியே போகும்போது இந்த பத்து லட்சமாக அரசாங்கம் கொடுப்பாங்க அது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உயிரிழந்து விட்டால் அவங்க அந்த வேலையில் பொழுது அவங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் வரை காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் செய்து கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி ஊனமுற்றாங்க அந்த வேலை செய்யும்போது அப்படின்னா நாற்பத்தஞ்சி முப்பது பதினஞ்சு அது எவ்வளோ அளவில் ஊனம் நடந்துருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கும் ஒரு பர்மனெண்ட் ஃபண்ட் ஒன்று ஒதுக்கி அதை வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷனாக கொடுத்து விடுவார்கள் ஸோ இவ்வளவும் நல்ல விஷயங்கள் இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு தேசிய ஒருங்கிணைப்பு எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவை அதாவது புத்துணர்ச்சியோடு இராணுவமும் இருக்கும் அப்படின்ற ஒரு கலவையை கொடுத்தது தான் இந்த அக்னி பாத் என்கிற திட்டம் जय हिंद